மாணிக்க வாசகரை பூஜை செய்தால் நன்மை உண்டாகும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் ஆக எதுக்கு இது பேசுகிறோம்னு சொன்னா மாணிக்க வாசகரை பூஜை செய்தால் இப்படி எல்லாம் நன்மை உண்டாகும் சாந்தம் உண்டாகும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண மாட்டார்கள் தேவையில்லாமல் பகையை உருவாக்க மாட்டான் இது அறிவு ஞானிகள் ஆசை இல்லாத மக்கள் என்ன செய்வான்னா பகையை உருவாக்குவான் பகையை உருவாக்கி பகையை முடிப்பான் இந்த பகையை உருவாக்கி பகையை முடிக்கிறதுக்கே ஆயுள் பரம் போயிடும் இப்படியே தடுமாறிட்டு இருப்பான் இப்போ இதான் போட்டி திருவாக்கள் ஏன் படிக்கிறோம்னா எந்தெந்த வகையில் மனிதனுக்கு அமைதி ஏற்படுமோ அதை ஆசான் உணர்த்துவார் அப்படிதான் ஆக இப்போ போட்டித் தேர்வுகளை படிக்கிறது தொடர்ந்து படிச்சுட்டு வரதுனால நன்மைன்னு சொல்லி சில விஷயத்தை சொல்லிட்டு வர்றோம் இப்போ சென்ற வாரம் ஒரு ஆறு ஏழு வரி ஒரு ஒன்பது வரிக்கு வழக்கம் சொல்லியிருக்கிறேன் நான் முகன் முதலாவது வானவர் தொழுதலை ஈரடி யாழை மூவள கலந்து நாற்றிசை முனைவரும் ஐம்பலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாளன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடும்புரன் ஏனமாகி முன் கலந்து ஏழுதளம் உருவே இடந்து பின் எய்த்தும் ஊழி முதல்வர் ஜெய ஜெய ஒன்று வலுத்தியங்கானாம் மலரடி அணைகள் இதுக்கு விளக்கம் சொன்னோம் இப்போது வலுத்துதற்கு எளிதாய் வாறுகடல் உலகினில் இப்போ பிரம்மா விஷ்ணு இருவருமே நெருங்க முடியவில்லை அவன் திருவடியை வலுத்தியங்கானாம் மலரடி இணைகள் அவங்களாம் தினம் பூஜை செய்து அவனுடைய திருவடியை அணுக முடியவில்லை நெருங்க முடியவில்லை அப்போ பிறகு வலுத்துதற்கு எளிதாய் வாறுகடல் உலகினில் ரொம்ப பூஜை செய்வதற்கு லெகுனார் பூஜை செய்வதற்கு லெகுவானது வார்கடல்னா அகண்ட கடல் விரிந்து பறந்து இருக்கின்ற கடல் உலகில் எல்லாரும் பூஜை செய்யலான்னா அது என்ன எதுக்கு பூ வேணாமா பொங்க வேணாமா புளியதரை வேணாம் வெட்டி வேலை அது அதெல்லாம் இப்போ முற்று விஷம் தெரிஞ்ச மக்கள் மாணிக்கவாசன் திருவடியை பூஜை செய்ய மக்களுக்கு உட்காருவான் ஒரு வெள்ளை துணியை போட்டு உட்காருவான் வெள்ளை துணியை போட்டு அவன் என்ன செய்வான் மாணிக்க வாசகா திருமலை தேவா அகத்தீசா நந்தீசான்டுவான் தீர்ந்து போச்சு பூஜை ரொம்ப லெகுவா வலுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில் சும்மா லேசாக பூஜை செய்யலனார் ஆக இதுதான் முறை இப்படி தான் நாங்கள் செய்திருக்கிறோம் எங்கள் நாங்கள் உட்காந்து பூஜை அறையில் எந்த ஆரவாரம் இல்லை மணி ஓசை கேட்காது எந்த பிரச்சனைக்கு படவோடு இருக்காது உட்காந்து நாமத்தை சொல்லிகிட்டே இருப்போம் அகத்தீசா நந்தீசா திருமலை தேவான் இந்த உலகம் சூழ்ந்த கடவுள் சூழ்ந்த உலகத்தில் பூஜை செய்வதுக்கு லெகுவாயின்ட்டார் லேசாக நம்ம செய்யலையானார் என்ன காரணம் சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா ஏழு எட்டு பத்து இளநி வச்சு சின்ன சின்ன சிலையாக வச்சுருப்பான் அப்போ ஊருப்பட்ட சிலைகள் இருக்கும் அதை வந்து பால் ஒரு லிட்டரு பால் வச்சுருப்பான் ஒவ்வொரு சாமிக்காக ஊற்றிட்டு வருவான் இளநி ஊற்று குத்து வச்சுருப்பான் எண்ணெய் இல்லாமல் பூஜை செய்ய முடியாதுமா ஏன் பூஜை செய்யறது எண்ணெய் இருக்கக்கூடாது எண்ணெய் வேணுமா பால் வேணுமா பன்னீர் வேணுமா அதே இப்போ தண்ணீரோடு வச்சுக்க மாட்டான் அவன் பன்னீர் இல்லாமல் பூஜை செய்ய மாட்டான் அவன் தண்ணீரோடு வச்சுக்க மாட்டான் என்ன காரணம் ஒவ்வொன்று கால சாமிக்காக ஊற்றிக்கிட்டே வருவான் இது ஒரு அரை மணி வேலை இது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க